நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதுலசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி அலியன்ஸ் 2042, இதுதான் அந்த படத்தோட பேரு. இங்கிலீஷ் படம் அலியன்ஸ் பத்தி தான். இது ஒவ்வொரு வருஷமும் அது வந்து வந்து மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற படங்க. இதெல்லாம் 86 ஒரு வாட்டி வந்திருக்கு, அப்புறம் வந்து 1986 ஒரு வாட்டி வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது இந்த படம். மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த படம் வர வர உலக புகழ் தான் வச்சிங்களேன், அந்த அளவுக்கு நல்ல பெரும் புகழும் எல்லா ஆடியன்ஸையுமே கவர்ந்து மிகப்பெரிய வசூலில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண படங்க அந்த படம், அந்த அலியன்ஸ்ன்ற படம். அந்த படம் இப்போ திரும்ப மறுபடியும் 2042, அதாவது 2042 பேர்ல மறுபடியும் அந்த அலியன்ஸ் வந்திருக்கு. கத்ரின் ரைசர், அதாவது ஜேம்ஸ் கேமரோன்ஸ் அவருடைய அவதார் இயக்குனர். அலியன்ஸ் 1986 சிறந்த அறிவியல் புனைக்கதைகளில் ஒன்றாக இப்போது வரை அந்த கதை இன்னைக்கும் பேசப்பட்டு இருக்கு. இதுவரை பல தொடர்கள் தயாரிக்கப்பட்டு அந்த கதையோட இதுலயே தயாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவற்றில் பெரும்பாலானவை பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியும் பெற்றுகின்றன. ஆனால் இன்றும் ஜேம்ஸ் கேமரோன்ஸ் அவருடைய அலியன்ஸ் 86 அந்த விமர்சகர்கள் மற்றும் திரைப்பட ஆர்வலர்களால் மிக அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. வேற்று கிரகவாசிகள் மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்ற கருத்தின் வரிசையில் இந்த சமீபத்திய படம் அலியன்ஸ் 2042 May 26, 2023 அன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்தியாவில் 6 மொழிகளில் வெளியாகிறது. 2042 ஆண்டு எதிர்காலத்தில் நடப்பது போல் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. இதோட கதை வந்து தாய் பூமியில் காணப்படும் நீர் ஆதாரங்களை திருடும் நோக்கில் ஏலியன்கள் உலகின் அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் அனைத்தின் மீதும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகின்றது. ஏலியன்களுக்கு எதிராக போராட உலக நாடுகள் ஒன்றுபடுகிறார்கள். மற்ற அனைத்து ராணுவ படைகளும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு விட்டு சென்ற சீன ராணுவமும் தோற்கடிக்கப்படுகிறது. தப்பி பிழைத்தவர்களில் செங்லிங் என்ற ஆர்வமுள்ள இளைஞர் ஒருவர் காவோ ரெனுடன் காதலில் விழுகிறார். தனது காதலியின் மீதான காதலை தொடரும் போது செங்கிற்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படும்படியான கட்டாயம் ஏற்படுகிறது. வேற்று கிரகவாசிகளால் மனித இனத்தின் உயிருக்கு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு ஏற்க நேர்கிறது. இந்த படத்துல அந்த வார தான் படம் முழுக்க ஓபனிங் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே வார தான். அந்த ஏலியன்ஸ்ங்கிறத வந்து உள்ள வந்து ஒவ்வொருத்தரா காலி பண்றது அந்த நகரங்களை தும்சமாக்குதுங்க. அதுங்களை ஏற்று மனித படைகள் போராடுது. அது போராடி அதுங்களை அழிச்சு எப்படி காப்பாற்றுக்கான முயற்சியை பண்றாங்க, அதில் இவங்க வெற்றி பெற்றாங்க இல்லையாங்கிறது அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில அது உள்ள ஒரு சின்னதா ஒரு காதல் அரும்புகிறது. அந்த வாரிலேயே ஒரு அந்த போராட்டத்திலேயே அந்த உயிர் போராட்டத்திலேயே ஒரு காதல் கதையும் உள்ள இணைச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோ வந்து மாதிரி படம் முழுக்க அந்த வாரில் கூட ஸ்மைலிங்கா இருப்பாரு. அந்த காதலும் அவருக்கு வருது. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் உள்ள காதலையும் ரொம்ப அழகா அதுக்கு இடையில சொல்றாங்க. இதுல வந்து நடிச்சிருக்கங்களை பத்தி சொல்லணும்னா எல்லாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்டுங்க தான். ரென் டியன்யே அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், ஜாங் ஜீலோ அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், கியூ நிசுரன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், சினி போட்டோகிராபி கியூ ஆங் கியூ, ஆக்ஷன் டைரக்டர் ஷி ஷான்பியா, விஷுவல் எஃபெக்ட் டைரக்டர் து கேயாம், டைரக்டர் குவாங் சுவாசங் அவர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 777 Pictures மூலம் ஆங்கிலம், தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்ட் இந்தி என 6 மொழிகளில் இந்த படம் வெளியிடப்படுகிறது. பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த 6 மொழியிலுமே இந்த படம் ரிலீஸ் ஆகி நிச்சயமா அந்த படம் பெரிய மொழி குழந்தைகளும் கண்டிப்பா கவரும், பெரிய அளவுக்கு வரவேற்புப்படும், வசூலிலேயே அந்த படம் சாதனை படிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.